ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன், எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுக்கு 2 கிலோ மிக்சர் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு காரபூந்தி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி டம்ளரில் தான் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் அளவு எடுக்கிறீங்களோ அதிலே எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வர அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஓமப்பொடி செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூந்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதனால் இதை மூடி வச்சுருங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி பூந்தி தேய்க்கிற கரண்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பூந்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. என்ன சத்தோலாம் அடங்கி பூந்தியோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, பூந்தி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், என்ன சத்தோலாம் அடங்கிடுச்சு, பூந்தி கலரும் மாறிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் ஊற்றிட்டு பூந்தி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கக்கூடிய தட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுடலாம். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சத்தம் எல்லாமே அடங்கிருச்சு, அவ்வளோதான் ஓமப்பொடி ரெடி ஆயிருச்சு. அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூந்தி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் அவல், கொஞ்சமாக பூண்டு, 1 கப் நிலக்கடலை, இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிலக்கடலையை வந்து ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். வறுத்த நிலக்கடலையும் பூந்தி ஓமம்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்துடலாம். அடுத்து 1 கப் பொட்டுக்கடலையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பொட்டுக்கடலையும் நல்லா செவந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். அதையும் இதில் சேர்த்துருங்க. அடுத்து கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து உங்கள் காரத்துக்கேற்ப வர மிளகாய் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருந்த பூண்டு பல்ல எல்லாத்தையும் கொட்டி இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. மிக்சருக்கு வந்து பூண்டு தோலோடவே போட்டுடலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க அவளையும் பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், அவள் இந்த மாதிரி பொரிச்சிங்கனாவே போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ இதையும் அதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஓமப்பொடி எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான மிக்சர் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.